1806 இதே ஜூலை மாதம் 10ஆம் நாள் வேலூர் புரட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக தொடங்கியது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்திய சிப்பாய்களால் பெரிய அளவில் வன்முறையோடு நிகழ்ந்த முதல் எழுச்சி வேலூர் புரட்சிதான். 1799 மே மாதம் 4ஆம் தேதி திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட பிறகு ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டது. பிரிட்டிஷார் மைசூர் சாம்ராஜ்யத்தையும் கைப்பற்றினர். இருப்பினும் மைசூரை முன்பு ஆண்டு வந்த உடையார்களிடமே அதை ஒப்படைத்தனர். பிரிட்டிஷார் திப்புவின் குழந்தைகளையும் அவரது குடும்பத்தையும் வேலூருக்கு நாடு கடத்தினர். இந்த ராஜதந்திரம் அவர்களையே வேட்டையாடுவதற்கு உடனடியாக உதவியாகிவிட்டது. திப்புவின் மகன்களும் அவரது குடும்பத்தினரும் எண்ணிலடங்கா அவரது பணியாளர்களும் வெளியில் வாழும் மைசூர்காரர்களும் ஒரு குழுவாக இணைந்து கொண்டனர். அந்த குழுவில் 3000 மேற்பட்டவர்கள் இடம்பெற்றிருந்தனர். அவர்கள் வேலூரை சுற்றிலும் பல இடங்களிலும் வாழ்ந்தனர். திப்புவின் குடும்பம் அவரது தந்தை மற்றும் தலைவரை கொன்றவர்களை பழிவாங்க இரகசிய திட்டம் தீட்டியது. 1805 நவம்பர் மாதம் 14ஆம் நாள் ஸ்ரீரங்கப்பட்டின போர் நடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் துருப்புகளின் சேனாதிபதி ஜே.எஃப். கிராட்டாக் ஒரு ஆணை பிறப்பித்தார். அந்த ஆணை இராணுவத்திற்கான புதிய சீருடை தொடர்பானது. அந்த ஆணையின்படி சிப்பாய்கள் சீருடை அணிந்திருக்க வேண்டும், அவர்களது முகத்தை மடித்திருக்க வேண்டும், அவர்கள் தலையில் தோல் தலைப்பாகை அணிய வேண்டும், அந்த தலைப்பாகையில் மாட்டுத்தோலால் ஆன குஞ்சம் ஒன்று இருக்க வேண்டும். சீரான தன்மையை உருவாக்குவதற்காக அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டாலும் இந்து சிப்பாய்கள் தோலால் ஆன தலைக்கவசத்தை அணிந்து கொள்ள மறுத்து ஆட்சேபம் தெரிவித்தனர். 4வது படைப்பிரிவின் 2வது படை அணியின் 21 சிப்பாய்கள் தங்களது மனக்கசப்பை தெரிவித்தனர். அவர்கள் கடுமையான தண்டனையோடு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் பொது வசைபாடுதலுக்கும் தலை குய்யும் தண்டனைக்கும் உள்ளாயினர். 1806 ஜூலை மாதம் 10ஆம் தேதி காலையில் சிப்பாய்கள் வேலூர் கோட்டையை தாக்கினர். பிறகு ஒரு படுகொலை தொடர்ந்தது. அந்த படுகொலையில் 100க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானோர் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே சுடப்பட்டனர். பிரிட்டிஷாரின் கொடி இறக்கப்பட்டு திப்புவின் 4வது மகன் மொய்சுதீன் தந்த திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது. ஆற்காட்டிலிருந்து பிரிட்டிஷாரின் குதிரைப்படை வேலூரை நோக்கி விரைந்தது. ஆனால் அதற்கு முன்பே கோட்டை கிளர்ச்சியாளர்களின் கைவசம் ஆக்கிவிட்டது. எனினும் கிளர்ச்சியாளர்களில் பெரும்பாலானோரை பிரிட்டிஷ் படைகள் கொன்று கிளர்ச்சியை ஒடுக்கியது. 1857 நடந்த முதல் இந்திய விடுதலைப் போரை அடுத்து வேலூரின் கலகம் பெரிய அளவில் பேசப்படவில்லை. எனினும் பிரிட்டனில் அதனுடைய எதிரொலிகள் கேட்டன. இப்படியான எழுச்சி ஏற்பட்டது பற்றி கோட்டையில் பணியமர்த்தப்பட்டிருந்த ஆங்கில அலுவலர்கள் படையில் இத்தகைய மாற்றங்களை கொண்டு வந்ததற்கான நோக்கங்களை குறித்து கேள்வி கேட்கப்பட்டனர். இன்றைய நிகழ்ச்சியில் சுயேச்சை விடுதலை வீரர் ரஹமான்கான் அவர்களையும் நினைவு கூறுவோம். மகாராஷ்டிராவின் சதாராவைச் சேர்ந்தவர் ரஹமான்கான். அவர் தொடக்கத்தில் ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனியின் படையில் இருந்தவர். அந்நிய ஆட்சியை நீக்குவதற்காக 1857 நடந்த பேரெழுச்சியில் கலந்து கொள்ள அவர் கம்பெனி வேலையை விட்டு விலகி இந்திய விடுதலைப் போரில் குதித்தார். பிரிட்டிஷ் அரசாருக்கு எதிராக சதாராவை சுற்றிலும் பல இடங்களிலும் அவர் போரிட்டார். எனினும் ஒரு போரின் நடுவில் கம்பெனி துருப்புகளிடம் அவர் பிடிபட்டார். படையை கைவிடுதல், கலகம் செய்தல் ஆகிய குற்றங்கள் அவர் மீது சாட்டப்பட்டன. அதனால் அவர் நாடு கடத்தப்பட்டார். அந்தமான் தீவுகளில் சிறையில் இருந்தபோது 1859 ஜூலை மாதம் 10ஆம் நாள் அவர் காலமானார். இந்த மண்ணின் தைரியமிக்க மனிதருக்கு நமது வீர வணக்கங்கள்.